நான் தான் திரும்பவும். இவங்க தான் செல்லி அம்மா. முதல்ல பிரகாஷுக்கு இறங்கினவங்க இவங்க தான். அவன் வேறத இருந்து எல்லாம் பண்ணி நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இறங்கினவங்க இவங்க தான், செல்லி அம்மா அண்ட் அஞ்சேரம்மா. அவங்க வந்து செல்லியம்மா வந்து அஞ்சேரம்மாவோட அக்கா ரெண்டு பேரும். ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட். செல்லியம்மா வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. யார் பிரகாஷுக்கு வந்து சாமி வரும் இல்லை, அப்போ வந்து கேட்பாங்க, அதான் ஏதாவது வேணும்னா கேட்பாங்கல்ல, அப்போ ஆன்சர் பண்ணும்போது கூட அவ்வளோ சாஃப்டாக சொல்லுவாங்க. ஆனால் அஞ்சேரம்மா அப்படி சொல்லணும், அவங்க வரும்போதே செம கோபமாக வருவாங்க. அண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டால் சொல்லவே தேவை, அவ்வளோ கோபம் வரும், அப்படியே திட்டுவாங்க. நீ என்ன பண்ணலை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். எப்போவுமே சரி, அவங்க இவங்க ரொம்ப சாஃப்ட் செல்லியம்மா, அண்ட் அஞ்சேரம்மா வந்து ரொம்ப கோபம், அவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். இவங்க தான் இப்போ தான் வந்தாங்க. பிரகாஷுக்கு இறங்கினப்போ இங்கேயே வந்து இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், இதுக்கு முன்னாடியே இங்கே தான் இருந்தாங்களாம், யாருக்குமே தெரியாது. அப்புறம் அவங்கள பிரகாஷுக்கு இறங்கின பிறகு தான் தெரியும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் செல்லி அம்மாவா இங்கே கும்பிட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவன் வரும்போது கூட ரொம்ப சாஃப்ட், யார் மேலேயும் எதுவுமே கோவம் இல்லை. ரொம்ப வருஷமாக யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் தெரியாதப்பா இங்கே இருக்காங்கன்ட்டு, அவனுக்கு இறங்கின பிறகு தெரியும். அண்ணன் எல்லாருமே திட்டுவாங்க, சாமி வந்து அத்தனை சாமி இறங்கியிருக்கு, நீங்கள் வந்து ஏன் எல்லோரும் அவனை வாடா போடான்னு கூப்பிட்றீங்க, அது மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, பேர் வச்சு கூப்பிடக்கூடாது, அண்ணா தான் கூப்பிடணும், நீங்கள் அவனுக்கு கொடுக்கலனாலும் சாமிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும், அவன் மேலே அத்தனை சாமி இருக்குல்ல அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பண்ண முடியும், பழகிடுச்சு. அந்த எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு அவன் வந்து எங்களுக்கு அண்ணா, அவன் சாமி இருக்கும்போது மட்டும்தான் அவன் மேலே சாமி இருக்குது, மற்றபடி அவன் நார்மலாக இருக்கும்போது எங்களுக்கு அண்ணா தான், அது எப்படி எங்களால் விட்டு கொடுக்க முடியும். அந்த பேர் சின்ன வயசுலேருந்தே பேசி பேசி பழகிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும். பட் எல்லோரும் எங்களை திட்ட தான் செஞ்சிட்ருக்காங்க, வாடாப்பாடான்னு சொன்னாவே கோவம்தான் வரும். நாங்கள் ஆனால் நான் சாமி வரும்போது பிரகாஷ் பக்கத்துலேயே இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். அம்மா அக்கா அண்ட் கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை தான் கேட்பாங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க. யாருக்காவது ஏதாவது வேணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னோம். இவங்களும் வருவாங்க, நினச்சா போதும், பிரகாஷ் நினச்சா போதும், வந்து நிற்பாங்க. அண்ட் அந்தளவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ்க்கும். எப்பவுமே சரி, யாருக்கும் யாரும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவனையும் யாரும் சொல்லு, அவனை யாராவது திட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து பழி வாங்குவாங்க. நாங்களும் நிறைய பேர் இதில் அவனை யாராவது திட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான், இவங்களுக்கு கோபம் வந்துடும், ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் அவங்க வீட்டில், இல்லை ஏதாவது ஒன்று நடந்துடும், நாங்களே பார்த்துருக்கோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது, அப்புறம் தான் நானும் கம்மி பண்ணிவிட்டேன், அவனை வாட போடான்னு அவ்வளோவா கூட மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு டைமு, இல்லைன்னா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருப்போம், ஆனால் வாடா போடான்னு சொல்ல மாட்டேன். லைட்டாக கொஞ்சம் பயமும் வந்துடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் சம்டைம்ஸ், என்னடா நம்ம பேசிகிட்டே இருந்தோம் திடீர்னு பார்த்தா அது மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நம்மளுக்கும் இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இவங்க அந்த இங்கே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போன தடவை நான் வரல, அம்மா தான் வந்தாங்க, செல்லி அம்மா, அப்புறம் அங்காள பரமேஸ்வரி, அப்புறம் சாரி எனக்கு நேமெல்லாம் தெரியல, அம்மாவுக்கு தான் தெரியும், எனக்கு நேம்லாம் தெரியாது, ஏன்னா நான் அவ்வளோவா வரமாட்டேன் கோயிலாண்ட, அவங்க தான் வரும். அவனுக்கு சாமி இறங்கும்போது நான் வரமாட்டேன், சமைச்சிட்ருப்பேன், மெயின் ரீசன் அவன் வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதனால் நான் சமைச்சிட்டு இருப்பேன், லேட்டாகும், அதனால் என்னால் வரவே முடியாது. இவங்க தான் நேராக இவங்க தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இதோ அவனுக்கு சாமி வரும், அவங்க சாமி இறங்கும்போது எத்தனை வந்து எங்கே வச்சிட்டாங்க அந்த சூளத்தை. இவங்க மழை இல்லை அதனால் எல்லாமே
மஞ்சள் குங்குமம் வச்சு 2 நாள் செம்ம மழை, மொத்தமே போயிடுச்சு. திரும்பவும் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறம் திரும்பவும் சாமி கும்பிட்ணும். அங்கே தெரியுது பாருங்க, அது வந்து நாகாலம்மன் கோயில். அது வந்து நாகாலம்மன் கோயில். இங்கே ஃபஸ்ட்டு இவங்க தான் இறங்கினாங்க பிரகாஷுக்கு, ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க இறங்கினாங்க. சரி, ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.